லூக்கா 11 அதிகாரம் 1 வசனம். லூக்கா 11 அதிகாரம் 1 வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். ஒரு அருமையான ஆங்கில பாடல் உண்டு, Lord, teach me how to pray. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தார். அந்த பாடல் மிக அழகாக ஆரம்பிக்கும். எங்க அப்பா எனக்கு பட்டம் விட கற்றுக் கொடுத்தார்கள். இயேசுவே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். பிரியமானவர்கள், மைக்கேலாஞ்சலோ என்று சொல்லி 15 நூற்றாண்டிலே ஒரு மிக உலக பிரசித்தி பெற்ற மறுமலர்ச்சியின் நாட்கள் அது, ஒரு பெரிய சிற்பி இருந்தார். இன்று வரைக்கும் மைக்கேலாஞ்சலோ மிக பிரசித்தி பெற்ற சிற்பி. அவன் வெறும் சிற்பி மாத்திரமல்ல, நல்ல ஓவியன், நல்ல கவிஞன், இப்படி பன்முக சிறப்புகளை கொண்டவன். அவன் ரோமில் மோசேயுடைய ஒரு சிலையை வடித்தான். மிக பிரசித்தி பெற்று மிக நேர்த்தியாக அந்த சிலையை வடித்தான். அவன் எதிர்பார்த்ததை விட உயிரோட்டம் உள்ள சிலையாக அந்த சிலை வந்தது. அந்த மோசேயினுடைய உயிரோட்டம் உள்ள சிலையை பார்த்து மைக்கேலாஞ்சலோஸ் இப்படியாக கத்தினானா, Won't you speak to me என்று கத்தினான். நீ என்கிட்ட பேச மாட்டியா என்று கத்தினான். அவன் தன்னுடைய கைவண்ணத்தினாலே வடித்த அந்த சிலை, அது ஒரு உயிரோட்டமுள்ள சிலையாக இருப்பதை பார்த்து, அந்த சிலையை பார்த்து அதை படைத்தவன் சொன்னான், நீ என்கிட்ட பேச மாட்டியா என்ற. பிரியமானவர்கள், மோசேயினுடைய சிலை மைக்கேலாஞ்சலோஸ் படைத்த ஒரு சிலை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைத்த மனிதன், தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவான. அந்த மனிதனை பார்த்து வாஞ்சையாய் கேட்கிறார், நீ என் கூட பேச மாட்டியா. அதான் ஜபம். பிரியமானவர்கள், ஒரு அருமையான தாய் அவளுடைய பிள்ளையை நன்றாய் படிக்க வைத்தார், நன்றாய் வளர்த்தார், நல்ல பெரிய பதவிக்கு வந்தார். எப்போதும் ரொம்ப பிஸியா இருப்பார். அவனை பார்க்க வருவோரும் போவோரும் அநேகராக இருப்பார். காலையிலிருந்து அலுவல் 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 என்று இருப்பார். அவனை பெற்று வளர்த்தவனுடைய தாயினுடைய ஏக்கம் எல்லாம், என் பையன் என்ட பேச மாட்டானா, என் ராஜா என்ட பேச மாட்டியாப்பா, எல்லார்ட்டையும் பேச உனக்கு நேரம் இருக்கு, எல்லா வேலைகளையும் செய்ய உனக்கு நேரம் இருக்கு, என்ட பேச மாட்டியாப்பா, அந்த ஏக்கம்தான் ஜபம். மனைவி ஏங்குகிறார், என்னுடைய அன்பின் கணவன் என்னோடு பேச மாட்டாரா? பிரியமானவர்களே,
காரி டென்பும் என்ற ஒரு அம்மையாக இருந்தார். ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஜெர்மன் தேசத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களால் முள்வேலி முகாமில் மிகவும் பாடுபட்டவர். பிரியமானவர்களே, தன்னுடைய வயதான காலத்திலே விடுதலை பெற்ற காரி டென்பும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார். எனக்கு அந்த காரி டென்பும்முடைய புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஆரம்ப நாட்களில் காரி டென்பும்முடைய புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நிறுத்தாமல் வாசித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு முறை காரி டென்பும் கால் எலும்பு முறிந்து ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்தார்கள். நிறைய கூட்டங்கள் போயாகணும், கூட்டங்களெல்லாம் கேன்சல் ஆகுது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம், ஆண்டவரே இவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கு, ஊழியம் செய்யணும், இவ்வளோ நாட்களும் அவங்க கான்சன்ட்ரேஷன் கேம்பில் முள்வேலி முகாமில் இருந்துட்டாங்க, நான் இப்படி கால் உடைந்து படுக்கையில் படுத்திருக்கிறேனே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான், காரி ஐ பிகம் டூ பிஸி டு டாக் வித் மீ, என்னோடு பேசக்கூட உனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீ ஊழியத்தில் ரொம்ப பிஸி ஆயிடுச்சே அப்படின்னாங்க. பிரியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம அருமையான சகோதரருடைய ரங்கலாய் காலையில் இருந்து ப்ரோக்ராம் 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 கர்த்தரோடு உறவாடுகிற நேரம் இல்லையே. இன்றைக்கு இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது என்னுடைய உள்ளம் உடைந்தது. ஆண்டவர் சொல்றாரு, காரி பிகம் டூ பிஸி டு டாக் வித் மீ, என் கூட பேசக்கூட உனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஊழியம் அதிகமாயிட்டு காரி என்று சொன்னார். பிரியமானவர்கள், அந்த நேச மணவாளன், அந்த அன்பின் தகப்பன், அன்னை அன்பிலும் மேலான அன்பு, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க என்கிட்ட பேசணும், என் பிள்ளைங்க என்கிட்ட பேசணும். மைக்கேலாஞ்சலோ தான் படைத்த அந்த சிலை தான் பேசணும்னு நினைச்சானே. ஒரு தாய் தன் பிள்ளை தன்னோடு பேசணும்னு விரும்புகிறாளே. இந்த சிந்தை எனக்கு மிகவும் புதிதாக இருந்தது. ஜபத்தை குறித்து எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன். ஜபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, நாம் தேவனோடு பேச வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறாரே. என் புறாவே, என் உத்தமியே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நாட்டில் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது, மாரி காலம் ஒளிந்து போயிட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், குருவிகள் பாடும் காலம் வந்தது, உன் முகரூபத்தை காட்டு. இதான் ஜபம் பிரியமானவர்கள், இதான் ஜபமா பிரியமானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபத்தை பற்றிய சில சிந்தனைகளை எடுக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கும் போது இயேசுவினுடைய ஜப பேட்டர்னை மாத்திரம் இன்றைக்கு ஜாக்கிரதையாய் பயத்தோடு உங்கள் மத்தியிலே நான் பிரசன்ட் பண்ண விரும்புகிறேன். ஆனாலும் அதற்கு தகுதி உள்ளவனாக என்னை கருதவில்லை, உங்களுக்கு போதிக்கிறதற்கு அதற்கு தகுதி உள்ளவனாக என்னை கருதவில்லை. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தேவன் அந்த கிருபையை தர வேண்டும். அன்றைக்கு ஒரு சீஷன் கேட்கிறான், டேடி டீச் மீ ஹவு டு ப்ரே, மை ஃபாதர் டாட் மீ ஹவு டு ஃப்ளை கைட்ஸ், பட்ட உடைய எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க ஜெபிக்க
நீங்க சொல்லி தங்கப்பா. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் உங்க முன்னால நிக்கிற ஊழியக்காரனை மறந்துடுங்க. இயேசுவோடு கூட நடக்க போறோம். இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்க போறோம். முதலாவதாக மத்தேயு 14:23 இப்படியாக வாசிக்கும். மத்தேயு 14:23, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார். மார்க்கு 1:35 நாம் இப்படியாக வாசிக்கும். மார்க்கு 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். பிரியமானவர்கள், லூக்கா 3:16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் ஜப பாடம், தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர், உங்க வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் மாத்திரம் இருக்கிறீங்க. கணவன் தனித்து ஜெபிக்க வேண்டும், மனைவி தனித்து ஜெபிக்க வேண்டும். வீட்டிலே அதற்காக ஜெபிக்க ஒரு மூலையை கண்டுபிடிக்க வேண்டும். தேவனோடு தனித்து உறவாடுகிற ஒரு பழக்கம் வேண்டும். இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, தனித்து ஜெபம் பண்ண விரும்பினார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து வந்தார். புசிக்கவும் குடிக்கவும் நேரமில்லாத அளவுக்கு அவர்களுக்கு ஊழியம் இருந்தது. அவரை ஜனங்கள் நெருக்கினார். அவர் ஊழியத்தை விடவில்லை, ஊழியத்தை விட்டு ஒதுங்கவில்லை. ஆனால் அந்த ஊழிய நாட்களிலே எல்லா பிஸி ஷெட்யூல்லையும், பிரியமானவர்களே, தனித்து ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். தனியா காலையில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னார், கொஞ்ச காலமாகவே ஒரு அசுத்தாவியினாலே அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தார். தெய்வீக விடுதலையை விரும்பினார். நாங்களும் ரொம்ப பாரத்தோடு இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் பூரணமான விடுதலையை கொடுத்தார். அவர்கள் சாட்சி சொன்னதினாலே, அதற்கு முன்பாகவே அந்த சாட்சி என்னுடைய ஆவியிலே வந்து கர்த்தர் நல்ல அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், நல்ல அபிஷேகத்தை கொடுத்தார். அவங்க சாட்சியில் ஒன்று சொன்னார்கள், நான் தனியாய் கர்த்தரோடு போராடி கொண்டிருந்தேன், நான் தனித்து கர்த்தரோடு போராடி கொண்டிருந்தேன். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தனித்து வருகிற ஒரு அனுபவம். யாக்கோபு 16 திரும்பி வரும்போது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினான், தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினான், தன்னுடைய மனைவிமாரை அனுப்பினான். எல்லாரையும் அவனுக்கு முன்பாக அனுப்பிவிட்டு பெனியே இல்லை, தனித்து கர்த்தரோடு போராட ஆரம்பித்தான். தனித்து தேவ சமூகத்தில் நின்றான். மனைவிமார் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வேலைக்காரர்கள் கிடையாது, உடன் ஊழியர்கள் கிடையாது. அந்த நேரத்திலே தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய பெயரை மாற்றுகிறார்.
கர்த்தரோடு அழுது போராடி ஜெயம் எடுக்கிறான். உங்க வாழ்க்கையில் இந்த தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும் பிரியமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எங்க அப்பா பட்டமடை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அப்பா எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. தனித்து ஜெபத்தில் உட்காருங்க. சிலருக்கு தனியா உட்கார்ந்தாலே தூக்கம் வந்து, கொஞ்ச நேரம் அப்படி ஜபத்துல இருந்து அப்படியே மூன்றாம் வண்ணம் போயிடலாம். இல்லை பெரியமான, இன்னைக்கு கத்துட்ட கிருபையை கேட்போம். இந்த தெய்வீக விடுதலை கூட்டத்தில் இதுக்கு ஒரு விடுதலையை கேட்போம், இதுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும். தனித்து ஜபிக்க எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தாங்க. வாலிப பிள்ளைகள் கேளுங்க, வாலிப பிள்ளைகள் கேளுங்க. பிரியமானவர்கள், என்னுடைய வாலிப நாட்களிலே கர்த்தர் எனக்கு தந்திருந்த ஜப ஆவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னும் அது வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை தர வேண்டும். வாஞ்சை தந்திருக்கிறார், செய்கையை உண்டாக்கும். பிரியமானவர்கள், இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நற்செய்தி பாடல் ஆசிரியர், நற்செய்தி பாடல்களை பாடி துதி ஆராதனையை நடத்துகிறவர் பாப் ஃபிட்ஸ் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த பாப் ஃபிட்ஸை பற்றி ஒரு சின்ன துணுக்கு வாசித்து கொண்டிருந்தேன். பாப் ஃபிட்ஸ் நல்ல பாடக்கூடிய மியூசிக் ஓரியன்ட், ஒரு இசை ஞானம் உள்ள குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதிலே பள்ளி பருவத்தில் பாடல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு வாங்கியிருக்கிறார். கல்லூரி வாழ்க்கையில் பாடல்களை எழுதி, பாடல்களை இயற்றி, பாடல்களை பாடி பரிசு வாங்கியிருக்கார். இயற்கையாகவே அவர் பாடக்கூடிய பாடல்களை இயற்றக்கூடிய ஒரு கிருபை பெற்றார். கிறிஸ்துவ பாடல்களையும் ஏற்றி பாட ஆரம்பித்தார். அப்போது ஆக்ட்ஸ் செகண்ட் சாப்டர் என்று சொல்லி ஒரு பாடல் குழுவினர் ஆனி என்ற ஒரு அம்மையார் நடத்தி வந்தார். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை அவர்கள் எழுதுவார்கள். இவருக்கு நேரடியாக ஆனியே தெரியாது, ஆனால் ஆனியுடைய பாடல்கள் எல்லாம் அபிஷேகத்தில் நிறைந்த பாடல். ஒரு நாள் பாப் ஃபிட்ஸ் தூங்கி கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் பாப் ஃபிட்ஸ் ஆனி அம்மையாரை பார்த்து கேட்கிறாரா, இவர் சந்தித்தது கிடையாது. ஆனி அம்மையாரை பார்த்து சொப்பனத்தில் கேட்கிறாரா, இவ்வளவு அழகான அபிஷேக பாடல்களை எழுதுகிறீர்களே, இந்த பாடல்களை எழுதுவதற்கான ரகசியம் என்ன என்று கேட்டார். அப்போது ஆனியம்மையார் சொன்னார்களாம், ப்ரேயிங் அலோன் வித் காட், தேவனோடு நான் தனித்து ஜபிக்கிறதா ரகசியம் என்று சொன்னார். இது சொப்பனம் என்று பாப்ஃபிட்ஸ் விட்டுவிட்டார். கொஞ்ச காலம் கழித்து அமெரிக்காவில் நடந்த ஒரு வர்ஷிப் செமினார், துதி ஆராதனையை பற்றிய ஒரு கருத்தரங்கிலே பாப் ஃபிட்ஸ் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்து கொள்ள போயிருந்தார். அந்த செமினாரில் சிறப்பு விருந்தினராக ஆனி அம்மையார் வந்திருந்தார். அப்போ பாப் ஃபிட்ஸை போல இளம் நற்செய்தி துதி ஆராதனை நடத்துகிறவர்கள் அதில் ஒருவர் ஆனி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்களை ஏற்றுவதற்கு என்ன ரகசியம் என்று. இவர் கேட்டவுடனே பாப் ஃபிட்ஸுக்கு தூக்கி போட்டது, ஏன்னா அவர் சொப்பனத்தில் கேட்ட அதே கேள்வியை இன்னொருவர் நேரில் ஆனிட்ட கேட்குறார். இவர் சொப்பனத்தில் கேட்ட அதே கேள்வி. அப்போ ஆனி அம்மையார் பதில் சொன்னார்களாம், மை பர்சனல் ப்ரேயர் வித் மை ப்ரேயர் அலோன் வித் காட், தேவனோடு நான் தனித்து இதுக்கு அப்படியே தூக்கி சொப்பனத்தில் அந்த அம்மா சொன்ன போய் அந்த அம்மாவே அவருக்கு தெரியாது.
சொப்பனத்தில் அந்த அம்மா சொன்ன பதில் அதே பதில நேரில் கேட்கிறார். அன்றைக்கு ஒரு பாடம் படித்தார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி அலோன் வித் காட், அலோன் வித் காட், தேவனோடு கூட தனித்து இருக்கிறவர் அனுபவம். இந்த விடுதலை நற்செய்தி கூட்டங்களில் ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவத்தை தான், உமோடு தனித்து, ஜஸ்ட் அ க்ளோசர் வாக் வித் Granted, Jesus is my plea. உம்மோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தார், இதாயா என்னுடைய வேண்டுதல், இதை எனக்கு அருளிச்சு. Daily walking close with you. Daily உம்மோடு தனித்திருக்கணும். Let it be, dear Lord, let it be. அப்படியே ஆகட்டப்பா அன்பின் இயேசுவே, அப்படியே ஆகட்டும். அது மாத்திரமல்ல, மார்க்கு 1 35 வசனத்திலே இப்படியாக வாசிக்க, மார்க்கு 1:35 வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த இருட்டோடு என்ற சொல், பிரியமானவர்களே, 4 முன்பாக 4 இருள் போக ஆரம்பித்து ட்வைலைட் என்று சொல்லுகிற விடியல் வர ஆரம்பிக்கும். 4 இருட்டு மாற ஆரம்பிக்கும். இருட்டோடு என்ற சொல் 4 முன்பாக எழுந்தார். இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போனார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார், அங்கே போய் தனித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அதிகாலையில், காலை என்பது 6, அதிகாலை என்பது காரம் அதிகாரம் அதிகமான காலம், 6 முன்பாக. இருட்டோடு என்பது 4 முன்பாக. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் இயேசுக்கு இருந்தது. எழுந்து புறப்பட்டு வெளியே போன பிரியமானவர்களே, ஒரு அறிவியல் பூர்வமாக உடல் கூறுபடி அதிகாலை எழும்புகிற பழக்கம் வேண்டும். பிரியமானவர்களே, பொதுவாக இந்த உபவாச நாட்களிலே டிவி பார்ப்பதோ செய்தித்தாள் வாசிப்பதோ இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, பிரியமானவர்களே, கூடியதும் அவருடைய வசனத்தையே தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிற. பொதுவாகவே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களில் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கு மத்தியானத்தில் எனக்கு ஏதாயினும் செய்தி வந்திருக்கிறதா, மெசேஜஸ் ஏதாவது இருக்கிறதா, மிஸ்கால்ஸ் இருக்கிறதா என்று பார்க்கும்போது ஆச்சரியமாய் ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன். உடனே அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இரவில் பிந்தி தூங்கி பகல பிந்தி எழும்புறதுனால எவ்வளவு பயங்கரமான வியாதிகள் வரும் என்பதெல்லாம் அதில் விளக்கி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, தமிழில் மிக பிரசித்தி பெற்ற திரு கோபிநாத் அவர்கள் நடத்துகிற நீயா நானா போட்டியில் உள்ள ஒரு சின்ன பகுதி,
இரவிலே இருட்டா இருக்கிற நேரத்துல மாத்திரம்தான் நம்முடைய உடம்புல சில சுரப்பிகள் வேலை செய்யும். வெளிச்சம் வந்த உடனே அந்த சுரப்பிகள் வேலை செய்யாது. பிரியமானவர்கள், அந்த குறை உள்ளவர்கள் இரவில் தூங்கும்போது கூட கருப்பு கண்ணாடியை போட்டு தூங்கணுமா? ஏன்னா அந்த இருட்டு இருந்தால் தான் அந்த சுரப்பி வேலை செய்யும். நம்ம இரவெல்லாம் உட்காந்து படித்து கொண்டிருந்தா அந்த சுரப்பி வேலை செய்யாது. அதான் குறிப்பாக புற்றுநோய் எதிர்த்து போராடுகிற சக்தி, அதான் நமக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குது. இரவில் நம்ம தூங்கும்போது தான் நம்முடைய சுத்திகரிப்பு வேலையே உள்ள நடக்கும். பிரியமானவர்கள், இரவில் பிந்தி தூங்கினா பயங்கரமான கெடுதி, அதிகமாய் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிகாலையில் நம்ம எழும்பும்போது தான் நம்முடைய உடம்பில் உள்ள சில சுரப்பிகள் வேலை செய்யும். அந்த அதிகாலை நம்ம எழும்பாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் ஆயுசுக்கும் அந்த சுரப்பிகள் வேலை செய்யாது. சில உடம்புகள் அந்த சுரப்பிகள் அப்படியே டார்மெண்ட்டாக இருந்து செத்து போய்விடும். அதிகாலையில் நம்ம எழும்பினாதான் அந்த சுரப்பிகள் வேலை செய்யும். பிரியமானவர்கள், சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் வருவது குறை. நம்ம மத்தியில் உடல் குறை நன்றாய் அறிந்த அருமையான ஒரு டாக்டர் இருக்கிறார். ஒருவேளை நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நான் காலையில் நீங்கள் எழும்பாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு 8 மணிக்கு எழும்புறீங்க, 7 மணிக்கு எழும்புறீங்க, அந்த சுரப்பி அப்போ வேலை செய்ய ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு சுரப்பி, ஒவ்வொரு விதமான உடம்பில் மாற்றங்கள் உண்டாகும். அந்த பழக்கமே இல்லாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் அதனால் உள்ள நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். பிரியமானவர், முந்தி சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். ஏதோ ஒரு நாளில் 6 மணி நேரம் தூங்கினோம் என்றல்ல. பிரியமானவர்கள், மனுஷனை தவிர பறவைகளுக்கு மிருகங்களுக்கு எப்போ தூங்கணும் எப்போ எழும்பணும் அப்படிங்கிற அறிவு இருக்கு. நமக்கு தான் அந்த குருவி மூளை கூட இல்லை, அந்த மாட்டுக்கு இருக்க மூளை கூட நமக்கு இல்லை. குருவிக்கு தெரியுது எப்போ தூங்கணும் எப்போ எழும்பணும். ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க, ஒரு சிலர் ஃபேஸ்புக் போல் இந்த வலைதளங்களில், ஒரு சிலர் உட்காந்து டிவி பார்க்கணும். பிரியமானவை, அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம், நம்முடைய சரீரத்தை கெடுப்பதற்காக உள்ள பிசாசினுடைய கிரியை. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரேயர் பேட் இன்றைக்கு தீர்மானிங்க. முன்பெல்லாம் காலையில் அப்படியே நடந்து போனால் ஒரு 4 or 5 மணிக்கு கிறிஸ்தவ வீடுகளெல்லாம் பாட்டு கேட்கும். இந்து வீடுகளில் சுப்பிரபாதம் கேட்கும். காலையிலேயே பெண்கள் எழும்பி குளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மார்கழி மாதம், பீட மாதம், பனிகாலம், நல்லா இழுத்து மூடி தூங்க தோணும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. ஊரில் போகிற வியாதியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். காலையிலே எழும்பி பச்சை தண்ணியில் மார்கழியில் குளிக்கணும். 4 மணிக்கு 4 மணிக்கு குளிக்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்குது தெரியுமா? டெய்லி காலையிலே எழும்பி குளிச்சுட்டு அந்த பனி நேரத்தில் ஈர துணியோட வீடுகளுக்கு முன்பாக நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊரில் பெண்கள்லாம் கோலம் போடும். சரி, பெண்கள் எழும்பி காலையிலேயே கோலம் போடும்போது ஆண்கள் தூங்கிட்டு இருக்க முடியுமா? ஆண்கள்லாம் குளிச்சுட்டு பிரியமானவர்களை ஈரத்துண்டை கட்டிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள இந்த பெண்கள்லாம் கோலம் போட்டு பிரியமானவர்கள் ரெடி ஆயிடுவாங்க. இந்து மதத்திலிருந்து வந்து தெரியும், அந்த கோலம் போட்டு நடுவில் ஒரு பூ வைக்கணும். அந்த பூ சம்பிரதாயத்தின்படி திருட்டு பூ தான் வைக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள பூவை வைக்கக்கூடாது. எங்கேயாவது போய் ஒரு பூவை திருடிட்டு வந்து வைக்கணும். பூவை திருடுறதுக்காக சொல்லி கொடுக்கல, வீட்டை விட்டு வெளியே போகணும். எங்கேயாவது போய் ஒரு பூவை எடுத்துகிட்டு வரணும். ஏதோ வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பூவை வச்சிடக்கூடாது.
இவன் நாலு தெரு தாண்டி போய் ஒரு வீட்டில் போய் ஒரு பூவை திருடிட்டு வருவான். அவன் நாலு தெரு தாண்டி இங்கே வந்து ஒரு பூவை திருடுவான். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிரியமர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம், மார்கழி மாதத்தில் காலையிலேயே எழும்பி நீ வெளியே போ. பிரியமானவர்களை மாதங்களிலேயே நல்ல மாதம் மார்கழி மாதம், அதை தான் தெரியாமல் பீட மாதம்ன்ட்டாங்க. மாதங்களிலேயே நல்ல மாதம் மார்கழி மாதம், இந்த குளிர் மாதம். ஆனால் நம்ம சென்னை வாழ் மக்கள் ராத்திரியே கோலம் போட்டு படுத்துடுறாங்க. ரொம்ப புத்திசாலிகள், காலையில் எழும்பி பனியில் குளிச்சுட்டு கோலம் போடுறதுக்கு. பிரியமானவர்கள், இருட்டோடு எழுந்து அதிகாலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே பெறப்பட்டு போய் ஜெபிக்கிற ஒரு ஜப பழக்கம் இயேசுக்கு இருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்திலே படித்தேன். நைட்டில் வீட்டில் எத்தனையோ சமையல்லாம் பண்ணியிருக்கிறோம், மீன் பொரிச்சிருப்பீங்க, வேறு ஏதாவது குழம்பு செஞ்சுருப்பீங்க, அந்த பாத்திரங்கள்லாம் அங்கே இருக்கும். நம்ம என்ன திறந்த வழியிலையா படுக்கிறோம்? கள்ளனுக்கு பயம், கொசுவுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயந்து டைட்டாக மூடிடுறோம் வீட்டை, உள்ள காத்தே வராது. இந்த பொருட்களுடைய காற்று தான் அங்கே இருக்கும். காலையில் எழும்பி அந்த காற்றை தான் சுவாசிக்க போகிறோம். கொஞ்சம் வெளியே புறப்பட்டு போனால் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. இருக்கட்டும் பிரியமானவர்கள், காலையில் போய் இங்கே காலையில் 6 மணிக்கு ஒரு 30-40 பேர் ஜபத்துக்கு வராங்க. என்ன சந்தோஷமாக இருக்கு. ஸ்கூல் பிள்ளைகள் யூனிஃபார்மோடு வர்றாங்க, சிலர் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர்றாங்க. காலையில் ஜபம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 3 நேர ஜபத்துலேயும் காலை ஜபம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்றவங்களுக்கு வராதவங்க நினச்சி பாவமாக இருக்குது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 4 மணிக்கு முன்பாக நாங்கள்லாம், எனக்கு 4 வயசு 5 வயசு இருக்கும்போதே நல்லா நினைவு இருக்கு, நான் ஆற்றுல தான் குளிக்க போகிறோம். ஓடுற தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு நல்லா நீந்தி பாலத்திலிருந்து தமால்னு குதிப்போம், நீச்சல் அடிப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு ஸ்கூலுக்கு போவோம். பிரியமானவர்களை சொல்கிறாங்க, ஆற்றில் குளத்தில் 4 மணிக்கு முன்பாக தேவர்கள் வந்து குளிப்பாங்க. 4 to 5 வரைக்கு முனிவர்கள், இறை மக்கள், முனிவர்கள் வந்து குளிப்பாங்களாம். 5 to 6 வரைக்கு சூரிய எழும்புவதற்கு முன்பாக, 5 to 6 வரைக்கு மானிடர்கள், மனிதர்கள் குளிப்பாங்களாம். 6 மணிக்கு பிறகு பேய்கள் குளிக்குமா? 6 மணிக்கு பிறகு பேய்கள் தான் குளிக்கும். அதனால தான் சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் சாயந்தரமே குளிச்சுட்டு படுத்துடுறோங்க, எதுக்கு இந்த வேண்டாத பம்பு கோலம் போடுற மாதிரி. பிரியமானவர்களே, இருதயத்தில் வாஞ்சி நாளையிலிருந்து ஏச பாட்டை நான் படித்த பாடம், நம்ம படிக்கிற பாடம், இருட்டோடு எழுந்து புறப்பட்டு முடியுமா? நாங்கள் வாங்க. சிலர் கேட்குறாங்க, இந்த ஜபத்தை இந்த உபவாசத்தோடு முடிச்சிடாதீங்க, காலை 6 மணி ஜபம் தொடர்ந்து சபையில் வைங்க. முன்பு நம்ம வச்சுருந்தோம். பிரியமானவர், ரொம்ப இன்பமாக இருக்குது. இல்லட்டாலும் உங்கள் வீட்டில் மாடி இருக்குமானா மாடிக்கு போங்க. ஒரு பார்க் இருக்குமானா பார்க்குக்கு போங்க. வாக்கிங்க்காக, எக்ஸசைஸுக்காக, இல்லை ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸுக்கு இல்லை, கூடியது உங்கள் வீட்டிலே ஆகல. காலையில் எழுந்து நல்ல முகத்தெல்லாம் பச்சை தண்ணியில் குளிர்ந்த ஜலத்தில் நல்லா முகத்தை கழுவிட்டு அப்படியே தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்க. பிரியமல்ல, அநேக குறிப்புகள் இருக்குது. இயேசுடைய ஜபத்தில் என்னை கற்றுக்கொள்ளுங்க. இருட்டோடு அதிகாலையில் எழும்பி நான் ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, 3வதாக மத்தேயு 26:39 வாசி. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று ஜபம் பண்ணி. மத்தேயு 26:42, லூக்கா 22:42. பிரியமானவங்க, ஜபத்துல ஒரு பேட்டர்ன் கொண்டு வாங்க.
இது வேணும் அது வேணும்னு கேட்காது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் ஆக கிடைத்து, உம்முடைய சித்தம் ஆக கிடைத்து, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்று ஆண்டவரே. நான் அந்த பெண்ணை ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு எப்படியாவது இந்த பெண்ணு வேணும், எப்படியாவது அவளோட பேசும். ஆண்டவரே எனக்காக நீர் கிரியை செய்யும், அதை விட்டுருங்க. ஒருவேளை அவர் நீங்க விரும்புறது போல அந்த பெண்ணை கொடுத்து உங்க வாழ்க்கையே நாசமாயிரு. நிறைய வேளைகளில் கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கட்டா நமக்கு நல்லது. நீ கேட்ட பெண்ணை தாரம்பான் தந்துருவார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம், நான் தற்கொலை பண்றதா இல்லாத அவளை கொலை பண்றதா, ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை ரெண்டையும் செஞ்சிடும். வேண்டாம் பெரியம்மா, உங்க ஜப பேட்டர்ன் இல்லையே. எனக்கு ஒரு அருமையான மூத்த போதகர் சுந்தரையா அவர்களுக்கு இணையான ஒரு போது, அந்த ஐயா இறந்து போனாங்க. அவங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவங்களுடைய பெரிய திருச்சபையினுடைய பொது கன்வென்ஷனில் பேச போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டரையாவுடைய மகா ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ரொம்ப போராடி ஜெயிப்பாங்க, எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும். அவங்க அப்பா சொன்னாங்களாம், உன்னை கர்த்தர் குழந்தை கொடுக்கலல்ல, அதுக்காக நீ போராடாது, அதுக்காக நீ போறாட இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வேணாம், எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும், நாங்கள் ஆண்டவரை விட மாட்டோம், எனக்கு கர்த்தர் செஞ்சே ஆகணும்னு அந்த அம்மா போராடினாங்க. ஜெயம் எடுத்துட்டாங்க. பிரியமானவர்கள், நல்ல ஒரு ஆண் ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக அந்த குழந்தை பயங்கரமாக மரிச்சிடுச்சு. எப்படி மரித்தது என்றால், ஒரு இரவில் இந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துருக்குறாங்க, பாஸ்டருடைய மகா அவங்களே என்று சொன்ன சாட்சி. குழந்தைக்கு பால் கொடுத்தவங்க அசந்து போய் அப்படியே தூங்கிட்டாங்க. குழந்தையால் அந்த மார்பிலிருந்து வாயை எடுக்க முடியல, பச்சை குழந்தை. தாயினுடைய மார்பிலேயே மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்து விட்டது. காலையில் பார்க்குறாங்க, அவங்க மார்போடு அந்த பிள்ளை செத்து இருக்குது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த சாட்சியை கேட்டேன், உள்ள நாட்டுங்க இயேசுவினுடைய ஜபத்தில், ஆண்டவர் எனக்கு இது எப்படியாவது நீர் செய்யணும், ஆண்டவர் எனக்கு எப்படியாவது செய்யணும், இல்லை உன் சித்தம் போல் என்னை நடக்கும், உம்முடைய சித்தம் உடைய கையினால வாய்க்கட்டும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தம்பிட்ட நான் சாட்சி சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய சாட்சியை சொன்னேன், எப்படி என்னுடைய திருமணத்துக்கு தேவ சித்தம் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுத்தேன். எந்த கண்டிஷனும் கிடையாது, ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன், போட்டோவை பார்க்க மாட்டேன், போட்டோ பார்த்து டிசைட் பண்ண மாட்டேன், பெண்ணை பார்த்து டிசைட் பண்ண மாட்டேன், ஒரு வீட்டில் போய் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஒரு சத்தம் கேட்கும், பாஸ்டர் சொன்ன ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு மனசில் கேட்கும். கருப்பா சிவப்பா வேரமா குள்ளமா வயது ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் என்னோடு பேசினார், அவருடைய சித்தம் ஆகட்டும். அந்த தம்பிட்டதை பற்றி சொல்லிக்கொண்டு இன்றைய வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர், எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு போராடாது, கர்த்தர் கொடுத்துட்டா கஷ்டம். நீங்கள் கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா கஷ்டம். இயேசுவினுடைய போனது போகட்டும், கடந்த வாழ்க்கை எப்படியும் போகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய ஜெபம் முழுவதும் ஐயா உம்முடைய சித்தம் ஆகட்டும், உம்முடைய சித்தம் ஆகட்டும், நான் எப்படி இருக்க சித்தமாக இருக்கிறீரோ அப்படி இருக்க, என்ன ஊழியம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அந்த ஊழியம் செய்கிறேன், எங்கே போக சித்தமாக இருக்கிறீரோ அங்கே போகிறேன், வாழ்வானாலும் தாழ்வானாலும் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆகட்டும். திருமணம் ஆகிறது உமக்கு சித்தமா, திருமணம் ஆகட்டும், திருமணம் ஆகாமல் இருப்பது உமக்கு சித்தமா, திருமணம் ஆகாமல் இருக்கட்டும்.
பிள்ளைகள் இருப்பது நமக்கு சித்தமாக இருக்கட்டும், பிள்ளைகள் இல்லையா இல்லாமல் இருக்கட்டும், வம்சித்தம் என்னில் நிறைவேறட்டும். பரலோகத்தில் என்னை குறித்து வைத்திருக்கிற தீர்மானத்தை பூலோகத்தில் பூரணமாய் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன். அதனால் எதை கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும் கேட்டீங்களான்னா அதை செய்வார். பிரியமானவர்களே, செல்வின் யூஸ் என்ற பரிசுத்தவான் எழுதுகிறார், ஒரு சில முறை நான் சொல்லியிருப்பேன், ஒரு பையன் ஜெபிச்சான், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு மனைவியை தார், ஆனால் அது நான் காதலிக்கிற எஸ்தராக இருக்கட்டும் என்றார். இங்கே யாராவது எஸ்தர் இருந்தால் தப்பாக நினச்சிக்க, எங்கள் குடும்பத்திலே நிறைய எஸ்தர் உண்டு. எங்கள் அம்மா ஒரு எஸ்தர், எங்கள் மாமியார் ஒரு எஸ்தர், என் பிள்ளை ஒரு எஸ்தர். பிரியமானவர்களே, செல்வின் யூஸ் சொல்லுகிறார், இன்றைக்கு நிறைய பேருடைய ஜபம் அது ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றணும், ஆண்டவர் நான் கேட்குறத தரணும். உங்கள் ஜபத்தை இன்றைக்கு மாற்றுங்க. இயேசுவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அது அப்படி இருந்தது என்று நினைக்க, எனக்கு விருப்பம் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும், ஆனால் என் விருப்பம் இல்லையா, என் விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம் அங்கே நிறைவேறலை, அந்த பாத்திரம் வரைபட்டு நீங்களே, என் விருப்பம் வேண்டாம், உம் சித்தம் என்னில் பூர்ணமாக. அவருக்கு தெரியும் தேவ சித்தம் என்ன, நமக்காக தான் அதை சொன்னார். இந்த பூமிக்கு வருமுன்னாலே அவர் சொன்னார், என்னை குறித்து புத்தக சொல்ல எழுதியிருக்கிறது, இதோ நான் வருகிறேன், உமக்கு வெள்ளாட்டினுடைய ரத்தம் காளையினுடைய ரத்தம் உமக்கு திருப்தியாக்கலை, என்ன பலியாக ஒப்பு கொடுக்க வாரேன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அவர் தேவ சித்தம் தெரியாமல் இல்லை, நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கார். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன் பிரியமானவர்கள். லூக்கா 6:12 இப்படியாக வாசிக்கிறோம். Luke 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரே ஒரு நாள் அல்ல, அந்நாட்களில், அது அவருடைய அனுபவமாக அவருடைய பழக்கமாக இருந்தது. பிரியமானவர், இன்னைக்கு இதை ஆயத்தப்படுத்தும் போது என்னை குறித்து மிக வெட்கப்பட்டு, என்னுடைய வாலிப பருவத்தில் அநேக முறை ராம் முழுவதும் தனித்து ஜபம் பண்ணியிருக்கிறேன். 9:30 ஜபத்தை ஆரம்பித்தால் காலை 4-5 வரைக்கும் ஜபம் பண்ணி கொண்டிருந்திருக்கேன். இன்றைக்கு அப்படி நான் ஜெபிக்கலையேன்னு நினச்சி ரொம்ப வெக்கமும் துக்கமுமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், சிலவர்கள் நானே சொல்லுங்க, எப்போவுமே நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், எப்போவுமே இயேசுவோட உறவாடிட்டு தானே இருக்கிறேன், எப்போவுமே உன்னை நான் தனியாக ஜெபிக்கிறேன், இல்லை யாருக்காவது ஜெபிக்கிறேன், இல்லை யாருக்கோ ஜெபிக்கிறேன், ஏதோ ஊழியத்திலே தான் நான் இருக்கிறேன். எல்லா ஊழியத்தில் இருந்தாலும் பிதாவோடையே இருந்தாலும் அப்பிதா இவரை தனித்திருக்கவே விடலை, ஆனாலும் ஒரு ஜெப பழக்கம் அவருக்கு இருந்தது, இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கார். இங்கே எத்தனை பேருக்கு இரவெல்லாம் தனித்து ஜெபித்த பழக்கம் இருக்கோ தெரியல, இல்லைன்னா என்னை கேட்போம், நான் சொன்னேன் என்ன மறந்துடுங்க, இயேசுடைய ப்ரேயர் பேட்டர்னை படிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அதான் இன்னைக்கு தாம கத்துடைய சமூகத்தில் உட்காரும்போது எத்தனையோ ஆண்டுகளாக என் பிரசங்கத்தை கேட்குறீங்க, இந்த பிரசங்கம் இப்படி நான் பண்ணதில்லை. லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ் ப்ரேயர் பேட்டர்ன், டீச் மீ ஹவு டு ப்ரே, டீச் மீ ஹவு டு ப்ரே, ஹவு டு ப்ரே ஆல் நைட். ஓர் எங்கேயோ ஒரு ஆல் நைட் ப்ரேயர் போய் நிறைய பாட்டு பாடி, ரெண்டு பிரசங்கங்களை கேட்டு, நிறைய சாட்சிகளை கேட்டு, ஜப குறிப்புகளுக்கு ஏவப்பட்டவங்க ஜபிச்சு ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வச்சுருக்கோம். அதை வேறு 9:10 உட்கார்ந்தீங்கன்னா இரவெல்லாம் ஜபத்தில் அவரோடு பேசிக்கொண்டு அவரோடு உறவாடி கொண்டு. பிரியமானவர்கள், எவ்வளவு நேரம் ஃபோனில் பேசுகிறாங்க சார், அதுவும் லிஸ்ட் எடுத்தால் திருமணத்துக்கு முன்பாக. இப்போ கணவனை பார்த்தா மனைவியை பார்த்தா தூக்கம் வருது,
எப்படி அவ்வளோ நேரம் பேச முடியும்? பேட்டரி என்ன ஆகுனா அது சார்ஜில் போட்டுகிட்டே பேசணும். ஐயா நம்ம நேசமானால் ஐயா, அவர் அப்படி ஜெபிச்சிருக்காரு. இரவெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு, தூங்காமல் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் ரெண்டு நாள் அந்நாட்களிலே தனித்து பேர் மலையில் உட்காந்து இரவெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். அந்த அனுபவம் வேணும். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நம்ம தொழிலுக்கு போகணும், டெய்லி இரவெல்லாம் பேச முடியாது. நான் நினைக்கிறேன் இரவெல்லாம் அவர் பேசிட்டு பகலெல்லாம் தூங்கியிருப்பாரா என்று இல்லை என்று தான் நினைக்கிறேன். நம்மை போல் அவர் பாடுள்ள மனுஷன், களைப்பாயிருந்தார், தாகமாயிருந்தார், நித்திரையாயிருந்தார், பசியாயிருந்தார். நம்மை போல உள்ள உணர்வுகள், பேஷன்ஸ் உள்ளவர் தான் அவர். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்போதும் அவர் தனித்து தான் ஜெபம் பண்ணினாரா என்றால் இல்லை. வாசிக்கிறோம் லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் கொஞ்சம் அவருக்கு பிரியமான சீஷரை கூட்டு போனார். லூக்காவில் வாசிக்கிறோம் 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு, அதிலும் தம்மால் தெரிந்து கொண்டவர்களோடு தனித்து ஜெபம் பண்ற, கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் இயேசுக்கு இருக்கிறது. நண்பர்களாக கூடி செய்வீங்க. 2-3 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யங் கேர்ள்ஸ் சேர்ந்து ஜெபிங்க. ஏதோ சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு ஜபம், சண்டே ஸ்கூல் முடிஞ்சவனுக்கு ஒரு ஜபம், யாராவது நீ ஜெபம் பண்ணு, இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, இல்லைக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜபத்தை சொல்லலை அந்த நாட்களில். இப்பவும் எனக்கு அந்த வாஞ்சல், 3 பேரா 4 பேரா கூடி இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கோம். எத்தனை தரிசனங்க, தனித்து 3 பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த ஜெப ஊழியத்தில் என்னை பழக்குவதற்கு தேவன் அருமையான 2 தூதர்களை கொடுத்திருந்தார். அந்த ஐயா பேர் சேதுக்கண்ணி, அவங்க மனைவி நான். சில வேளை எங்களோடு சாம்ஜான் என்ற ஒரு நண்பர் ஒரு ஏரிக்கரைக்கு போவோம் திருநெல்வேலியில். 4 பேரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள். காலையில் 6 அங்கே மாடு மேய்க்கிறவங்க வருவாங்க, குளத்துக்கு வர்றவங்க வருவாங்க, மாடு குளிப்பாட்ட வருவாங்க. ஆட்கள்லாம் வர ஆரம்பித்த பிறகு ஜபத்தை நிறுத்தி எழும்பியிருக்கோம். பிரியமானவர்கள், எத்தனையோ தரிசனங்கள், தீர்க்க தரிசனம், பரலோக அனுபவங்கள். ஒரு முறை கெல்லிஸில் எங்களுக்கு மிக அருமையான நண்பர் சாம்சன் உள்ள வீட்டு மாடியில் நாம் பிரதர் ஜேம்ஸ், பிரதர் சாம்சன், 3 சேர்ந்து நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் தம்பிமார் அப்படி ஜெபிக்கிற மாதிரியே தெரியல, கூடி கூடி பேசுகிறாங்க, கூடி கூடி ஜெபிக்கிறாங்களா என்ற அந்த அனுபவம் இல்லை. அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. இதோ பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. நாங்கள் 3 தான் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியில் நடந்து ஜெபித்து கொண்டிருக்கும், இதோ பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறேன் சொல்லி முடிச்சிருக்க மாட்டேன். ஒரு 5-6 ஜேம்ஸ் தூர போய் விழுந்தார். சார் ஜேம்ஸ் அப்படி தூர போய் ஆவியில் விழுந்து அப்படியே நரம்புறார். ஏன் இந்த வார்த்தைக்கு அப்படி ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் ஆஸ்வாசமான உடனே கொஞ்சம் அவர் தன்னை சுதாரித்து கொண்டு சொன்னார். அப்போ தான் நான் பார்த்தேன்,
இந்த ரூம்ல பறந்து மாதிரி ஏதோ இருக்கு, பெரிய பறவை புசு புசுன்னு பறக்குது. நான் உண்மையாகவே ஒரு பறவை பறக்கா நினச்சி கண்ணை திறந்து பார்த்தேன், எந்த பறவையும் இல்லை. திரும்ப கண்ணை மூடனா அந்த பறவை பறக்குது. என்ன நம்ம இப்படி இங்கே ஒரு இடத்துல பறவை பறக்குதே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருது, இதோ உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல் ஆதரவாக இருப்பேன். எப்படி இருக்கேன் எங்கள் ஜபம் தெரியுமா? எத்தனையோ நாட்கள் நாங்கள் 3-4 பேராக அந்த எல்லா ஜப நாட்களும் அதிகமாக சாம்சன் ஜேம்ஸ் என்னோடு கூட இருப்பார். மீனம்பாக்கம் மலைக்கு போயிருக்கோம், இரவெல்லாம் தம்மா நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து ஜபிப்போம். எத்தனையோ இரவு, ஆனால் எல்லா இரவும் பாஸ்டர் சுந்தரையாட்ட சொல்லிட்டு தான் வரப்போம். பாஸ்டர் நாங்கள் 4 பேர் ஜபிக்க போகிறோம், மலையில் போய் ஜபிக்க போகிறோம். பிரியமானவர்கள், பல முறை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சேர்ந்து ஜெபிங்க. 2 பேரா 3 பேரா சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோடு சபைக்குள்ளாக ஊழியர்களுடைய அனுமதியோடு ஒழுங்கு கிரமமாய் நல்லா ஜெபிங்க. அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இல்லாமல் தனியான ஒரு இடத்துக்கு போங்க. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களோடு சில பிரேயர் பார்ட்னர்ஸை வச்சு ஜெபிங்க. இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தில் சிலரை தன்னோடு கூட்டி கொண்டு போய் ஜெபித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரேயராக, நீங்களே ஒரு ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணி நீ வான்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்போது சபைக்குள்ளாக குழப்பம் வந்துடும். அப்படிப்பட்ட ஆர்கனைஸ்டு ப்ரேயர் நீங்களா தனித்து ஒரு ஜபக்கூட்டம் நடத்துவதால் பிரியமானவர் தனித்து போய். நாங்கள் சபை வளாகத்திலே 2-3 பேர் சேர்ந்து தனியாக ஒரு இடத்துல ஜெபித்ததே கிடையாது. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு டோனக்கலா கேம்ப் சைட் போயிருக்கோம். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு மீனம்பாக்கம் மலைக்கு போயிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸாக அன்றைக்கு நாங்கள் யூத்தாக வீடுகளை சந்திக்கும்போது ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிருக்கோம். பிரியமானவர், இந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே வாங்க. பேசி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்தது போது 2 பேர் வந்து உட்கார்ந்தோன்னு பேச ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்கள், ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 6வது லூக்கா 22:44 இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். நல்ல ஜபத்தில் இருதயத்தில் பாரத்தை எடுத்து வேதம் சொல்லுது, தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து விழுகிறவன் பிள்ளைகள் நிமித்தம் ராச்சாமத்தில் எழுந்துரு, நதி அளவு கண்ணீர் விடு. எரேமியா சொல்கிறாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா நான் நலமாக இருக்கு. நம்ம சபையில் அடிக்கடியாக ஒரு பாட்டு பாடும், இந்த பாட்டு கடிதாசியில் கூட அந்த பாட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். கெத்செமனேயின் அனுபவத்தை ஜெபித்திடும் எனக்கு தாருமை, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, கெத்செமனேயின் அனுபவத்தை ஜெபித்திடும் எனக்கு தாருமை. அவர் போல அழுது ஊக்கமாக, ஏதோ ஃபார்மாலிட்டி ப்ரேயர் அல்ல, ஆத்ம பாரத்தோடு வியாகுலத்தோடு கெத்செமனேயில் அவருக்கு இருந்த அந்த போராட்டத்தில் அப்படி ஜெபித்தார். அதில் மாத்திரமே எருசலேமை பார்க்கும்போது கண்ணீர் விட்டார், லாசருடைய கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் விட்டார். பிரியமானவர், ஏதந்தானே சொல்லுங்க, ராச்சாமத்தில் எழுந்து நதி அளவு கண்ணீர் விடு. உங்கள் பிரச்சனைகளுக்காக உங்கள் கஷ்டங்களுக்காக நீங்கள் அழுதது போதும். இன்றைக்கு கர்த்தர்கிட்ட ஒரு ஜெப வரத்தை கேளு, ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக
பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெருக்களின் முனையில மூர்ச்சித்து விழுகிறவர்களுக்காக ட்ரக் அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறான், குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக எங்க வீட்டுக்கு போகும்போது நல்ல எஜுகேட்டட் யங் மேன், அவனை பார்த்தா நம்ம சபையில் உள்ள ஒரு நல்ல தம்பி, பேர் சொல்ல விரும்பல, அந்த தம்பி மாதிரி இருக்கிறான் ப்ரொஃபைல். படித்தாலே பார்த்தாலே படித்தவனா தெரியுது. பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறான், பைக் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு, ஆண்டவரே ரட்சிக்க மாட்டீரா, இவ்வளோ படித்த பிள்ளைங்க குடிக்க அடிமையாக இருக்காங்களே, தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து விழுகிற பிள்ளைகள் நிமித்தமாக அதிக அளவு கண்ணீர். ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்தவர்கள் தெரியாதவர், பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிறவர், பாரத்தோடு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு, எபிரேயர் 5:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில், தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அநேகர் சொல்லும் போது அவர் கெத்செமனேயில ஜெபித்த ஜபம் என்று சொல்லுவார். கெத்செமனேயில ஜெபித்த ஜபம் மாத்திரம் அல்ல, ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் அவர் மரணத்தை நின்று காப்பாற்றவில்லை. இயேசு மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். பிரியமானவர், அவர் என்ன ஜெபித்தார்? நம்முடைய சித்தம் ஆக கடவுது என்றார். தேவன் அவரை நொறுக்க சித்தமானார், ஜபம் கேட்கப்பட்டது. ஆனால் வெறும் கெத்செமனே மட்டுமா, இல்லை இப்படி ஜபிக்கிற ஒரு ஜப வாழ்க்கை அவருக்கு இருந்ததா என்று தெரியவில்லை. ஏனென்றால் பரிசேயர்கள் ஜபிக்கிறார், யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறார், எல்லாரும் பிதாவை பார்த்து ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் ஏதோ ஒரு ஜபம் பண்ணியிருப்பார். ஒரு சீஷன் பார்க்கிறான், இவர் ஜெபிக்கிறது இரவெல்லாம் இவர் ஜெபிக்கிற பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கு. அந்த பிரேயர் பேட்டர்னை பார்த்துட்டு கேட்கிறான், இப்படி ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறான். இல்லாவிட்டால் அவன் ஒரு யூதன், சாதாரணமாக ஒரு யூதனுக்கு ஜெபிக்க தெரிந்திருக்கும், வீட்டிலேயே ஜெபிக்க கற்றிருப்பான். ஆனால் இயேசுனுடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. அங்கே பலத்த சத்தத்தோடும் என்பது வித் எ ஸ்ட்ராங் கிரை, ஒரு பலமான கூப்பிடுதலோடு, ஒரு இன்டென்ஸ் ப்ரேயர். இட்ஸ் நாட் அ லவுடு ப்ரேயர், இட்ஸ் நாட் அ லவுடு ப்ரேயர். பெரிய சத்தம், நான் தான் ஜெபிக்கிறேன்னு ஊரெல்லாம் தெரியற மாதிரி பெரிய சத்தம், அந்த சத்தம் இல்லை. இன்டென்ஸ், என்னை நோக்கி கூப்பிடு. தமிழ்ல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னது ஆங்கிலத்தில் கிரை அண்ட் டு மீ, அப்படின்னா என்னை நோக்கி அழு என்று அர்த்தம் அல்ல. இங்கே பலத்த சத்தம் என்று சொன்னது ஓ என்ற புலம்பல் சத்தம் அல்ல, ஸ்ட்ராங் கிரை, an intense cry. அப்படியே உள்ளம் உடைந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே பா, தவிர வேற வழி இல்லையப்பா, ரட்சி ஆண்டவரே, an intense cry with tears. அது புலம்பல் அல்ல, அந்த ஆத்தும பாரத்தால், வியாகுலத்தால் இருதயம் உடைந்து வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக பூமியில் விழுது.
வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக பூமியில் விழுது. பிரியமானவர்கள், எனக்கு அப்படி ஒரு இன்டென்ஸ் ப்ரேயரை டீச் பண்ணுங்கப்பா. லிப் ப்ரேயர்ல உதற்றளவில் உள்ள ஜபம் அல்ல, உள்ளம் உடஞ்சி அப்படியே ஜபிக்கிற வேலை கண்ணீர் வடித்து பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்படணும். கத்துறதுனால கேட்கப்படல, அப்படியே சத்தத்தினால கேட்கப்படல, கண்ணீரினால கேட்கப்படல, பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு, ஒரு இன்டென்ஸ் கிரை, ஒரு டியர்ஸ், ஒரு பயபக்தி, இந்த மூணு அந்த ஜபத்தில் சேருது கேட்கப்பட்டு. பிரியமானவர்கள், இயேசு ஜபத்திலிருந்து ஏழு குறிப்புகளை உங்களோடு கூட பேசியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஜப வரம் எனக்கு வேணும்னு கேட்க விரும்புகிறீங்க, உண்மை போல ஜபிக்க எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? தனித்து இருக்கிற அனுபவம் வேணும், அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜபிக்க கிருபை வேணும், இரவெல்லாம் தனித்து ஜபிக்க கிருபை வேணும். பிரியமானவர்களே, மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஜபிக்க கிருபை வேணும், தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஜபிக்க கிருபை வேணும். எல்லாவற்றுக்கும் மேல பலத்த சத்தத்தோடு ஸ்ட்ராங் கிரை, நல்ல இன்டென்ஸ், உதட்டிலிருந்து இல்லை உள்ளத்திலிருந்து கண்ணீரோடு பயபக்தியோடு ஜெபிக்கிற ஒரு கிருபை வேணும். அந்த சீஷன் கேட்டது போல கேட்போம், ஐயா யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ரொம்ப எளிதான அனுபவம். பிரியமானவர்கள், யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். அப்பா நீங்கள் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார், ஐயா நீங்கள் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. இன்றையிலிருந்து லூக்கா 11:1 மறந்து போகாதீங்க, எளிமையான லூக்கா 11:1, அப்பா எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு ஜப வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். இருக்கிற இடங்களில் எளிமை நின்று கர்த்தரை பார்த்து கேளுங்க, இந்த உபவாச நாட்கள் முடிகிறதுக்குள்ளே எனக்கு கிஃப்டாக அந்த வரத்தை தாங்க, எனக்கு கிஃப்டாக அந்த வரத்தை தாங்கப்பா. அவருக்கு நேராக கரத்தை நோக்கி ஜபிக்கக்கூடியவங்க கேளுங்க, அப்பாட்டேன் அப்பா எனக்கு இந்த ஜப வரம்க்கு கிஃப்டாக தாங்க, நான் உண்மையாக வாஞ்சிக்கிறேன், இதை பிரசங்கிக்க தகுதி உள்ளவனாக நின்று நான் பிரசங்கிக்கிறேன், இந்த வரம் வேணும்னு வாஞ்சித்து பிரசங்கிக்கிறேன்.